ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெரி கிறிஸ்மஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனிவே ஓகே கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி என்ன கிளாஸ்மஸ் சேலம்னா கிளாஷ் ஆஃப் க்ளான்ஸ் விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சேலஞ்சை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா 400 XP points, 50 gems, அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைனிங் போர்ஷன் நிறைய வாடகை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கிளாஷ் நம்ம எபிசோடையும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஷ் ஆஃப் க்ளான்ஸ் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் நான் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காம வந்து பார்த்தீங்க இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காம போயிட்டு அந்த எபிசோட் போய் செக் பண்ணுங்கள். கிளாஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். ஓகே 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 ஓகே. இந்த பேச பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுற அவசியம் கிடையாது. 4 scatter shot, 4 X-bow, 2 eagle-eye tree, டவுன் ஹால் சென்ட்ரலைஸாக இருக்கும், ஏகப்பட்ட டெஸ்லா ஃபார்மேஷன், சிசி வந்து பார்த்தீங்கன்னா கோரில் இருக்கும். எனிவே ஓகே, இப்போ நம்ம இந்த பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா 2 ICS நான் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சிசி புல் பண்ணிக்கிறேன். ஸோ சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ice-column. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து நான் பேஸோட 6 o'clock நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கோலம், அதுக்கப்புறமா குயின் வச்சு நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ குயின் ஐஸ் கோலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஃபார்ம் ஆயிருக்க அந்த டெஸ்லா ஃபார்மேஷன்லாம் நான் டேக் டவுன் பண்ணுவோம். ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கோலத்தையும் நான் கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணுவார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் இந்த இடத்துல நான் ஐஸ் ஒன்று பின்னாடி ரெண்டு ராக்கெட் மணி நைன் ரெண்டு சூப்பர் மணி நான் ட்ராப் பண்ணி விட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock செக் பண்ணுவோம். உனக்கு ஐஸ் கோலம் ஆர்சியும் நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார்டன் இருக்குது பார்த்தீங்களா, கிராண்ட் வார்டன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மோட்டில் வச்சு நான் ஆர்சியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் ட்ராப் பண்ணுங்கள். என்னோட கிங்கையும் நான் வந்து குயினை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் ட்ராப் பண்ணி விட்டுருந்துருப்பேன் கைஸ். ஐ மீன் என்ன 6 o'clock செக்மெண்ட்லேருந்து ஒன் ஆஃப் தி ஸ்கேட்டர் ஷாட் கிட்ட. இப்போ ஈகிலாட்ரிஸ் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மினியன்ஸ் பண்ண சூப்பர் மினியன்ஸ் பண்ணணும் லாக்கி நான் இருந்தது இல்லையா. அதனால் நம்ம என்னோட சூப்பர் மினியம்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வார்டனோட எபிலிட்டினா ஏர்லியரவே புல் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்படி நம்ம அட்டாக் வந்து இந்த ஆங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. ஸோ இந்த ஆங்கிள் இந்த ப்ரொசீஜர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சூப்பர் மினியை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஏன்னா சூப்பர் மினியா வந்து பார்த்தீங்கன்னா கோருக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈகிலாட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஹால் இதெல்லாம் நான் டேக் டவுன் பண்ணும். ஆர்சியை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 ice-column இருக்குல்ல, 2 ice-wound இருக்குது பார்த்தீங்களா. அந்த 2 ice-wound வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிஸ்ட்ராய்னா நல்ல ஒரு ப்ரீஸ் வேலையும்னா கொடுக்கும். நமக்கு லக்கிலேயும்னா கிங்கு இன்னும் கோர்க்குலம்னா என்ன ஆகிட்டான். சம்டைம்ஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாங்கு 3 o'clock சைடாம்னா போயிடுவான், 9 o'clock சைடா. ஸோ குயினும்னா 9 o'clock சைடாக போயிடும். ஸோ அப்படி போனாலும் நமக்கு தான் வேல்யூ தான். ஸோ இப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ தாங்கே இருக்குன்னு சொல்ல முடியும். 2 Santa surprise வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 2 Santa surprise நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனலாக நமக்கு முன்னா ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா டெஸ்லா ஃபார்மேஷன். ஸோ அந்த டெஸ்லா ஃபார்மேஷன் தான் கவர் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு வேல்யூவாக யூஸ் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th attempt இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ 4 பேஸில் இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ 3 பேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 4th வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியலை. பைதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி இன்னும் ஒரு 4 பேஸில் ப்ரொசீட் பண்ணி பார்க்கும்போது கிங்கு குயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அந்த நைன் ஓ கிளாக் சைடம்னா ஏறினாங்க. எனக்கு இந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு குயின் கோர்க்கே வந்துட்டாங்க. எனக்கு என்னன்னா புரியல, மேபி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளம்னா பார்த்துட்டு இந்த சிசி பில்டிங்னா டக்குனு டிஸ்ட்ராய் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதனால் சிசி பில்டிங்கோட ஹிட் பாக்ஸை பார்த்துட்டோம்னா கிங்கும்னா உள்ளுக்குள்ள வந்திருக்கலாம் வாழை உடைச்சிட்டு, மேபி இருக்கலாம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு குயின்னா 9 o'clock தான் போவோம். அப்படி போனால் தான் வேல்யூ நமக்கு ஓகேங்களா. எனக்கு வேல்யூ கிடையாது இப்படி உள்ளுக்குள்ள வந்தனால. ஏன்னா டவுன் ஹால் டெத் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்பேரியன் கிங்லேருந்து அந்த பார்பேரியன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. எனிவே ஓகே 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 ஓகே. ஒரு அருமையான ஒரு 3 star செக்யூர் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேஸ் சேலஞ்சம்னா முடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல்னா கிளாஸ் ஆரம்ப எபிசோடோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த எபிசோட் எல்லாமே. ஸோ ஃபார் ஓகே கேஸ். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துடும். சிந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கிங் மேக்ஸி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு வரத்துங்க. கிப் கிளாஷிங்.